நிறைய டீட்டெயில்ஸ் என்டிஏ அலைன்ஸ் எவ்வளோ வரப்போகுது ஐஎன்டி அலைன்ஸ் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸிட் போலில் பார்த்தோம் இப்போ இந்தியா முழுவதும் சில முக்கியமான தலைவர்கள் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸில் யாருக்கு ஃபேவராக வந்திருக்கு அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறோம் திரு ஜே வி ஸ்ரீராம் அவர்கள் அதை ஒரு ஃபுல் அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் ப்ளஸ் எக்ஸிட் போல் சர்வே மூலமாக அவர் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க ஸோ அந்த டீட்டெயிலை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் யார் யாரெல்லாம் அந்த தலைவர்கள் அவங்க அவங்களுடைய வின்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது லாஸ்ட் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம ஓரளவுக்கு இந்தியா ஃபுல்லும் பார்த்துருவோம் முக்கியமான தலைவர்கள்லேருந்து இருந்து பார்த்துருவோம் ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீரில் உமர் அப்துல்லா சார் சார் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இடத்துல வந்து நிற்கிறோம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி முடிஞ்ச அப்புறம் ஒமர் அப்துல்லா வந்து பாராமுல்லா கான்ஸ்டியூன்சியில் நிற்கிறார் இப்போ பாராமுல்லா கான்ஸ்டியூன்சியில் வந்து எவ்வளோ போலிங் ஆகிருக்குன்னா ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஆயிருக்கு இது வந்து பல இடங்களில் மும்பை சென்னை டெல்லி கொல்கத்தா கொல்கத்தா மேபி ஆகிருக்கலாம் தெலுங்கானா ஹைதராபாத் பெங்களூரு அங்கே கூட இந்த மாதிரி கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு டேர்ன் அவுட் வரும்போது என்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது சார் ஏன்னா ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டிக்கு எழுத்தாப்பில் நிறையா விஷயம் நடந்திருக்கு ஓமர் அப்துல் எழுத்தாப்பு எழுத்தாப்பில் ஜேகே பிடிபிலேருந்து வந்து ஃபயாஸ் அகமத் மீறன் நிற்கிறாரு அதுக்கப்புறம் பிஜேபி நிற்கலை காங்கிரஸும் நிற்கலை பட் பிஜேபி ஆதரவு பெற்ற சில கேண்டிடேட்லாம் இருக்காங்க ஸோ ஓமர் அப்துல்லா ஜெய்பார்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது மெஹபூபா முஃப்தி சேவ் இஸ் த கேஸ் வித் மெஹபூபா முஃப்தி ஆல்சோ ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய கான்ஸ்டுவன்சி வந்து அனந்த்நாக் ரஜோரி அங்கே வந்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஓட்டு போட வந்தால் சாவடிச்சிருவாங்க அதான் உண்மை நிலைமை காஷ்மீரில் ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் இருப்பாங்க ஸோ இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்புறம் ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம் அதே மாதிரி போட்டியே அங்கே வந்து மஹபூபா முஃப்டிக்கும் மியான் அல்தாஃப் அகமது லார்விக்கும் தான் இருக்குது அது தவிர லோக்கல் கேண்டிடேட்ஸ்லாம் ஒன்று நிற்கிறாங்க ஸோ இங்கேயும் ஐ கே நாட் கன்வின்சிங்லி சே தட் மெஹ்பூ முஃப்டி இஸ் வினிங் உத்தரப்பிரதேஷில் அகிலேஷ் யாதவ் நான் சொல்லப்போகிறது உங்களுக்கு வந்து நம்ம ரெண்டுமே சேர்ந்து பார்க்கலாமா அகிலேஷ் அண்ட் டிம்பிள் ஓகே ஏன்னா அகிலேஷ் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து கனோஜில் நிற்கிறார் இவங்க வந்து மயின்புரியில் நிற்கிறாங்க மெயின்புரி வந்து இவர் இடம் முலாயம் சிங் ஜெயிச்ச இடம் அது யாதவனோட பேஸ்டன்னே சொல்லலாம் மெயின் மெயின்பொரியில் கனோ இதில் வந்து டிம்பிள் யாதவ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆனால் அகிலேஷ் யாதவ் கனோஜில் தோற்றுப்போனால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அங்கே வந்து லாஸ்ட் டைம் ஆல்ரெடி அவங்க தோற்றுருக்காங்க டிம்பிள் யாதவ் பிஎஸ்பியோட அலைன்ஸ் இருந்தே தோற்றுருக்காங்க ஸோ அதே சமயத்தில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வின்னிங் சான்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லூசிங் சான்ஸ் ஃபார் அகிலேஷ் யாதவ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வின்னிங் சான்ஸ் ஃபார் டிம்பிள் யாதவ் அதே மாநிலம் பார்க்கும்போது பிரதமர் நரேந்திர மோடியும் அங்கே தான் நிற்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அங்கே தான் நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கு எப்படி சார் இருக்குது சார் நரேந்திர மோடியை பொறுத்த மட்டும் மேசிவ் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காரு சார் வாரணாசிக்கு அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவரோட ரோட் ஷோலாம் பார்த்தோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாமினேஷன் போது ஸோ அவருடைய வெற்றி வந்து ஃபோர் கோன் கன்க்ளூஷன் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் தினமலருக்காக நம்ம வந்து ரைபர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் நம்ம அங்கே எலெக்ஷன் நடந்தது வந்து திங்கட்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து அங்கே இருந்தது வந்து புதன்கிழமை வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அங்கே வந்து ரைபரையில் ராகுல் காந்தி தான் ஜெயிக்கிறாங்கிறது தான் நம்ம சொன்னது ரிப்போர்ட்டு ஆனால் நம்ம வந்த அப்புறம் அங்கேருந்து வந்த தகவல்கள் பல விஷயங்கள் என்ன வந்திருக்குன்னா அவர் தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் தான் சொல்லுவேன் எண்பது சதவீதம் ரைபர்ஹில ராகுல் காந்தி வெல்வார் இருபது சதவீதம் சான்ஸ் இருக்குது அவர் தோற்பதற்கு ஆனால் ரூல் அவுட் பண்ண முடியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அமித்ஷா அமித்ஷாலாம் பற்றி எதுக்கு சார் பேசிக்கிட்டு ஃபோர் கோன் கன்க்ளூஷன் அவர் ஹையஸ்ட் மார்ஜினில் ஜெயிக்கிறாரா வேற ஏதாவது ஹையஸ்ட் மார்ஜினில் ஜெயிக்கிறாங்களா பார்க்கணும் சிவராஜ் சிங் சௌன் சார் அவர் வந்து எம்பியினுடைய எம்ஜிஆர் ஏன்னா தாய்க்குளங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகி அந்த மாமா மாங்க அவங்க வந்து அவர் எல்லாரும் தங்கச்சி தங்கச்சி தான் பார்ப்பார் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விதிஷாவில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைவர் அவருக்கு ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ மோஸ்ட் ஆப்லி வேளாண்மை அக்ரிகல்ச்சர் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் அடுத்த தேசிய தலைவர் இது தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஃப்யூச்சர் வெயிட் பண்ணிட்டு ராம் ராம்விலாஸ் பாஸ்வான் முக்கியமான ஒரு தலை அவருடைய பையன் ஃபஸ்ட்டு நிற்கிறார் எப்படி அவர் அவர் வந்து நிற்கிறது வந்து அவருடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஒரு காலத்தில் வந்து அங்கே தான் அவங்க அப்பா வந்து ரெக்கார்ட் மார்ஜினில் ஜெயித்தார் ராஜிப்பூரில் ஸோ அவர் ஜெயிப்பது உறுதி மார்ஜின் தான் நம்ம பார்க்கணும் மார்ஜின் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் அங்கே வந்து என்னென்னா ஜேடியூக்கும் அவருக்கும் ஒரு புரஸ் உரசல் இருக்குது அதனால் வந்து ஜேடியூ ஓட்டு இவருக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது அதையும் தாண்டி அவர் ஜெயிச்சிடுவார் அது சந்தேகம் இல்லை ஆனால் அவர் வந்து எவ்வளோ மார்ஜினில் ஜெயிக்கிறார் அதுதான் முக்கியமான கேள்வி சார் அதே மாதிரி ரோஹிணி ஆச்சாரியா லாலுடைய மகள் சார் இவங்கள பற்றி நம்ம சொல்லணும் என்ன நம்மளுடைய தமிழக வாசகர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ரோஹிணி ஆச்சாரியா வந்து சிங்கப்பூரில் வாழறவங்க அவங்க வந்து அவங்களுடைய சொந்த குடும்பத் தொகுதியான சரணன் இருக்கிறாங்க சரணல் இருக்கிற வந்து முன்னாள் அமைச்சர் முன்னாள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராஜீவ் பிரதாப் ரோடி ஸோ நமக்கு வந்த தகவல்கள் வந்து வெரி க்ளோஸ் எலெக்ஷன் வெரி க்ளோஸ் எலெக்ஷன் ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஜெயிச்சுட்டு சிங்கப்பூர் தானே என்ன போகிறாங்க இவங்க இங்கேருந்து என்ன பண்ண போகிறாங்க லல்லு பிரசாத் யாதவ் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தினால ஃபுல்லாக ஓட்டு விழுந்தாலே ஒழிய ரோகிணி ஆச்சாரியாவால் ஜெயிக்க முடியாது அதுதான் யதார்த்த உண்மை ஏன்னா மற்ற காஸ்ட்லாம் யாரும் போட்டுக்க மாட்டாங்க யாதவ் முஸ்லீம் ஓட்டு மட்டும்தான் விழுந்திருக்கும் அதை வச்சுட்டு அவங்களால் ஜெயிக்க முடியுமாங்கிறத கேள்விக்குறி இருக்கு ஆனால் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வெஸ்ட் பெங்காலில் அபிஷேக் பேனர்ஜி கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெயிப்பிடும் மம்தா பேனர்ஜியுடைய மருமகம் கண்டிப்பாக ஜெயிப்பேன் சார் என்னென்னா பார்த்த நெஃப்யூ அவங்க அவங்க அவர் வந்து ஏன்னா அவர் வந்து கிரவுண்ட் பொலிட்டிஷியன் இப்போ ரோஹிணி ஆச்சாரியக்கு இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரோஹிணி ஆச்சாரியா ஃபிப்ரவரி மாதம் வரைக்கும் சிங்கப்பூர் இருந்தாங்க அபிஷேக் பேனர்ஜி முழுக்க முழுக்க பெங்காலில் இருக்கக்கூடிய ஒருவர் அதுவும் டைமண்ட் ஆர்பர் டிமோகிராஃபி எல்லாமே அவருக்கு ஃபேவரல் இருக்குது அவர்லாம் தோத்தார்னா ஒரு இரத்துக்குவேக் தான் இருக்குன்னு நினச்சி நினைக்கிறோம் வெஸ்ட் பெங்காலும் பொலிட்டிக்கல் குவேக் நடந்தால் ஒழிய அபிஷேக் பானர்ஜிலாம் தோற்கறத்துக்கு நான் வாய்ப்பே கிடையாது அபிஷேக் பேனர்ஜிலாம் தோற்கிறாருன்னா பிஜேபி முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயிக்கும் பெங்காலுன்னு சொல்லணும் அதெல்லாம் நடக்காது அதனால் அபிஷேக் பானர்ஜி கண்டிப்பாக ஜெயிக்கிறார் மம்தா பானர்ஜிக்கு பெரிய காம்படிஷன் கொடுக்கறது ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவருக்குடிய சுச்சுவேஷன் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பற்றி பேசும்போது நம்ம வந்து கூடவே நம்ம வந்து அவருக்கு எழுத்தாப்பில் போட்டியிடக்கூடிய கேண்டிடேட்டும் பேசணும் அதிரஞ்சன் சௌத்ரியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும்னு சொல்லிட்டு தான் வந்து இறக்கியிருக்காங்க யாரேன்னு பார்த்திங்கன்னா மேடம் வந்து இவரை இறக்கியிருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய யூசுஃப் பட்டான் நம்ம எல்லாருக்கும் யூசுஃப் பட்டான் தெரிஞ்சுருக்கோம் யூசுஃப் பட்டான் தான் நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஓகே இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் முஸ்லீம் முஸ்லீம் இருக்காங்க இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனையாக போகுதுன்னா முஸ்லீம் வாக்குகள் இரண்டாக பிரியுது யூசுஃப் பட்டான் எடுக்கிறாரு இவரும் எடுக்கிறாரு நம்ம சொல்லக்கூடிய அதிரஞ்சன் சௌதரி எடுக்கிறாரு இதில் வந்து அதிரஞ்சன் சௌதரியை தோக்கடிக்கணும்னு மம்தா பானர்ஜி ரொம்ப ரொம்ப திட்டவட்டமாக இருக்காங்க அதுவும் உறுதியாக இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் சைக்கிள் கேப்பில் பிஜேபி வரப்படுறாங்க ஃபைட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வேணால் ஆகலாம் பர்காம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்காம் எங்களுடைய ட்ராக்கரில் நாங்கள் வந்து ஒரு டாஸ் அப் தொகுதி த்ரீவே ஃபைட்னு போட்டிருக்கோம் ஆனால் நான் நினைக்கிறது என்னென்னா எதர் அதிரஞ்சன் சௌதரி ஜெயிப்பார் இல்லைன்னா பிஜேபி ஜெயிக்கும் டிஎம்சிக்கு அங்கே வாய்ப்பு கம்மி ஆனால் ஒன்று சொல்லணும் சார் ஜனவரி நான்கு நம்ம எக்ஸிட் போல் படி பார்த்து பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பெங்காலில் வந்ததுன்னா மம்தா பேனர்ஜிக்கு பிஜேபி மேலே கோபமாக இருக்காது மோடி மேலே கோவம் இருக்காது அமித்ஷா மேலே கோவம் இருக்காது சுவேதோதிகார் மேலே கோவம் இருக்காது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கோபம் அதிரஞ்சன் சௌத்ரி தான் ஒரே டார்கெட்டாக அவ்வளோ தான் ஏன்னா டிஎம்சியும் காங்கிரஸும் கூட்டணி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க லெஃப்ட் இல்லாமல் மம்தா பேனர்ஜி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டு சீட் ஜெயிச்சுருப்பாங்க ஏன்னா முஸ்லீம் ஓட்டை அப்படியே இங்கே வந்திருக்கும் அதுக்காக இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட் கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்துருக்கும் அது பண்ணாததுனால அதிரஞ்சன் சௌத்ரியோட அதிரஞ்சன் சௌத்ரி இந்த கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார் அவர் ஜெயிச்சிட்டார் அவருடைய ஜெயிஸ்டர் தேர்தல் இல்லை அவருடைய கொள்கையில் அவர் ஜெயிஸ்டர் அவர் அதனால் அதனால் கடுப்பாகக்கூடியவர் வந்து மம்தா பானர்ஜி தான் சார் ஆந்திரா ஷர்மிளா ராஜசேகர் ரெட்டி அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரி ராஜசேகர் ரெட்டியுடைய மகள் அவங்களோட கசினுக்கு எழுத்தாப்புல இருக்கிறாங்க ஒய்எஸ் அவினாஷ் ரெட்டிக்கு எழுத்தாப்புல இருக்கிறாங்க எந்த விதமான சான்ஸும் இல்லாத கேண்டிடேட் ஷர்மிளா கண்டிப்பாக அவினாஷ் தான் ஜெயிப்பாருங்க கடப்பால் அது என்ன வந்து காங்கிரஸ் மேலே அந்தளவுக்கு அவங்களுக்கு கோபம் இருக்குது ஆந்திரா மக்களுக்கு ஷர்மிளா ஜெயிச்சாங்க அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்கல் எர்த் குவேக் இன் பிரதேஷ் அதற்கான சாத்தியக்கூறு நான் எதுவும் பார்க்கலை நம்மெல்லாம் பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருந்தால் தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த மகாராஷ்டிரா சார் சுப்ரியா சோலை சரத்பவருடைய மகள் சார் எனக்கு என்னுடைய ட்ராக்கர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சுப்ரியா சோலே தோக்குறாங்கன்னு ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியமான மனுஷர் அவரும் வந்து வெரி ஸ்ட்ராங் செஃபாலஜிஸ்ட்டு அவர் சொல்லக்கூடிய தகவல் வந்து இல்லை சுப்ரியா சூலே ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதியில் பாராமதி தொகுதியில் நான் வந்து அதனால் என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க தோக்குறாங்க அதே சமயத்தில் என்னுடைய முக்கிய முக்கியமான ஒரு நண்பர் அவர் சொல்கிறது அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு அதனால ஐம் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் கர்நாடகா பசவராஜ் பொம்மை பசவராஜ் பொம்மைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அவருக்கு ஒரு அரசியல் தான் சொல்லணும் அவருக்கு ஒரு அரசியல் மறுவாழ்வு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்ட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு ஸோ இது வந்து அவருடைய கடைசி சான்ஸ் டு ரிவைவ் இஸ் பொலிட்டிக்கல் கரியர் அண்ட் அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டான ஹவேரியில் நினைக்கிறார் ஸோ அவர் தோற்பார் நான் நினைக்கல அவர் ஆனால் ஜெயிக்கிற மார்ஜின் கம்மியாக இருக்கும் ஸோ கர்நாடகா கான்ஸ் கர்நாடகாவில் பிஜேபி நிறைய விஷயங்கள் மாற்றத்தை நோக்கி பண்ண வேண்டியிருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு பசவராஜ் பொம்மை வந்து ஒரு சைலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து தான் மோடி அவருக்கு சீட் கொடுத்துருப்பார் நினைக்கிறேன் இல்லைனா அவருக்கு மினிஸ்ட்ரியில் கேபினெட்டில் இடம் இல்லைங்கிறபோது அவருக்கு அவருக்கு எம்பி சீட் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா முன்னாள் முத முதலமைச்சர் அவர் ஸோ அதுக்காக தான் கொடுத்துருப்பார் நான் நினைக்கிறேன் ஸோ இல்லைனா கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அவர் ஜெய்ப்பார் அவர் கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி மத சார்பற்ற ஜனதா கட்சியின் தலைவர் அவர் மாண்டியாவில் அவர் தோக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை சார் ஏன்னா மாண்டியா வந்து சார் ஒரே ஒன்று விஷயம் சொல்லணும் ஒரே காரணத்துக்காக இரண்டு தேர்தலில் தண்டிக்க மாட்டாங்க மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதாவை தண்டித்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆதரிச்சாங்க ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு படுக்க கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் தொண்ணூற்றி கொடுத்துட்டோம் அவங்களே தோக்கடிச்சிட்டோன்னா அதே மாதிரி மாண்டியா மக்கள் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க குடும்பத்தில் ஏன்னா ஏழுக்கு ஏழு எம்எல்ஏ கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து மாண்டியாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டமன்ற தேர்தலில் அதுக்கப்புறம் இவங்க பண்ண எல்லா வேலையும் என்ன சொல்கிறது எல்லா விதமான லூசுத்தரெலாம் வேலை பண்ணாங்க அதனால் வந்து அந்த மக்கள்லாம் எங்கள் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் வந்து அழுதாங்க எங்கிட்ட வீடியோவில் எங்கிட்ட வீடியோவே இருக்குது ஆன் கேமரா அழுதாங்க நாங்கள் அப்படி போட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தண்டிச்சிட்டாங்க அவங்கள இந்த தேர்தலில் அவர் தண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை குமாரசுவாமி பெல்வார் கேரளாவில் நம்ம ரெண்டு பேரை பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்று சுரேஷ் கோபி இன்னொன்று காங்கிரஸ் கட்சியிலேருந்து சசிதரூர் ரெண்டு பேருடைய சுச்சுவேஷனும் சசிதரூரை பற்றி சொல்கிறோம்னா சசிதரூர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் சொல்கிறத பற்றி கேட்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிபிஐ கேண்டிடேட்டு பிஜேபியை பற்றி பேச மாட்டேன்றான் பிஜேபி கேண்டிடேட் சிபிஐ பற்றி பேச மாட்டேன்றான் ரெண்டு பேரும் என்ன தான் அட்டாக் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் என்ன தான் அட்டாக் பண்ணுறாங்க அதே சமயத்தில் திருவனந்தபுரம் மக்களை பொறுத்த மட்டும் வந்து திருவனந்தபுரம் தொகுதிக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சசிதரூர் மேலே ஒரு கோபம் இருக்கு அதே சமயத்தில் ராஜீவ் சந்திரசேகர்னால இந்த தொகுதியை ஃப்ளிப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாஜக ராஜீவ் சந்திர ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடந்தால் ஒரு அரசியல் மாற்றம் தான் நான் பார்ப்பேன் சுரேஷ் கோபியை பொறுத்த மட்டும் நமக்கு வரக்கூடிய அனைத்து ட்ராக்கருமே சுரேஷ் ஜோ கோபி ஜெயிக்கிறான்னு தான் வரும் ஓகே அது பாஜகவுடைய ஓபனிங் பாஜக கிட்டத்தட்ட தமிழ்நாடு தவிர்த்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு கும்மிடி தாண்டி எல்லாத்தையும் அப்புறம் எல்லாத்தையும் கவர் பண்ணி எந்தெந்த தலைவர்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா தலைவர்களுடைய குடும்ப வாரிசுகள் யார் யாரெல்லாம் மீண்டும் எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது முக எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் சில இடங்களில் சில கட்சி தலைவர்கள் எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸிட் போல் ரிசஸ் மூலமாக பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி நன்றி வணக்கம்